الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين. قال الله تعالى: وبشرا برسول ياتي من بعد اسمه احمد. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர் முஹம்மத் புகழப்படுபவர். காலம் முழுவதும், காலம் இருக்கும் வரை, லோகம் இருக்கும் வரை எல்லோராலும் புகழப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர், மனித புனிதர் என்பது அதனுடைய பொருள். ஆனால் நபிகள் நாயகத்திற்கு முன் உண்டான வேதங்களில் அல்லாஹ் வைத்த பெயர் அஹமத். தௌராத்தில், இஞ்சியில், மற்ற வேதங்களில் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை குறித்து அஹமத் என்கிறான். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னுடைய மக்களுக்கு எந்த சமூகத்தின் பக்கம் தாங்கள் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களிடத்தில் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்வார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வமுபஷ்ஷிரன் பிரசூலி யத்தி மின் பஅதிஸ்முஹு அஹ்மத். நான் அல்லாஹ்வுடையிலிருந்து நபி என்பது மட்டுமல்ல, எனக்கு பின்னால் அஹ்மத் என்ற பெயருடைய ஒரு நபி வர இருக்கிறார் என்பதை கொண்டு சுபசோபனம் சொல்பவனாகவும் நான் இருக்கிறேன் என்று ஈசா நபி தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னதாக குர்ஆன் சொல்கிறார். இப்ப அல்லாஹ் நபிக்கு முன்வேதங்களில் வைத்த பெயர் அஹ்மத். அஹ்மத் என்றால் என்ன பொருள்? அதிகமாக புகழ்பவர் என்று பொருள். அதிகமாக ஹம்து செய்பவர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செய்பவர்கள் என்று பொருள். ஆம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த காலம் வேண்டுமானாலும் 63 வருடங்களாக இருக்கலாம். அல்லாஹ்வை நினைக்காத நேரம் இல்லை, அல்லாஹ்வை துதிக்காத நொடி சன பொழுது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தது மிக குறைந்த காலமாக நம்முடைய கண்களுக்கு, நம் சிந்தனைகளுக்கு படலாம். ஆனால் நபிகள் நாயகம் அந்த காலத்தில் அல்லாஹ்வை செய்த தஸ்பீஹ்கள், தஸ்கீர்கள், அவ்ராதுகள், இன்ன பிற தஸ்பீஹாத்துகள் எல்லாம் பன்னூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து ஒருவர் செய்யக்கூடிய அதிக அளவு நன்மைகளை, வணக்கங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெற்றுத் தந்திருக்கிறது. அன்பர்களே, ஹதீஸில் ஒரு செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அமலின் மீது ஈடுபாடு. ஒரு பெண் இருந்தார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்பது என்னுடைய ஞாபகம். மஸ்ஜித் நபவியிலே ரெண்டு தூணுக்கு இடையிலே கயிறை கட்டி வைத்திருப்பார்கள். நபிகள் அந்த இடத்தை கடந்து செல்கிற பொழுது கேட்டார்கள், என்ன கயிறு இது? இல்ல, உங்களுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் தொழுவதற்காக வேண்டி கட்டப்பட்ட கயிறு. தொழுவதற்கு எதற்கு கயிறு? இல்லை, தொழுவதிலே அவ்வளவு ஈடுபாடு, நபின் தொழுகையிலே அவ்வளவு ஈடுபாடு. தொழுது கொண்டே இருக்கிற பொழுது உடல் கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டுவிட்டால் அல்லது கொஞ்சம் தூக்கம் வந்துவிட்டால் அதிலே கொஞ்சம் தன்னை இருக்க கட்டி கொண்டு அந்த தூக்கத்தை களைவதற்கு, சோம்பேறியை முறித்துக் கொள்வதற்கு உண்டான ஏற்பாடு இது என்று சொல்லப்பட்டது. அதாவது சித்தீகா, அதாவது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அதிகம் தான தர்மம் கொடுத்ததிலே அதிக ஈடுபாடு. வரலாற்றிலே வருகிறது, முஆவியா என்ற ஒரு நபித்தோழர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்பு உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 2000 தீனார்கள் அவர்களுக்கு நிதி உதவியாக கொடுக்கிறார்கள். வந்து அன்று சாயங்கால பொழுது கூட நிறைவாகவில்லை, தன்னுடைய படிப்பெண்ணை அழைத்து எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து தேவையற்றவர்களுக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. அன்று அவர்கள் நோன்பு திறப்பதற்கு கூட கொஞ்சமும் வேண்டாம் என்றார்கள். அந்த பணிப்பெண் கேட்டாங்கன்னா, யார் நோன்பு திறத்துக்கு ஏதாவது ஒண்ணுமே இல்லையே, கொஞ்சம் ரொட்டி குண்டுகளையாக வைத்துக் கொள்வோம் நோன்பு திறப்பதற்கு. அல்லாஹ் தருவாங்க 2000 தீனார்களையும் ஏழை எளிய மக்களுக்கு அன்றே அந்த நேரத்திலேயே பங்கிட்டுக் கொடுத்த வரலாறுக்கு சொந்தக்கார பெண்மணி உம்மஹாத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா. அதே போன்று அந்த வரிசையில் ஹஜ்ரத் ஜுவைரியா என்று ஒரு ஹஜ்ரத் நபிகள் நாயகத்தின் மனைவி ஒரு இருந்தார்கள். அதிகமான முறையிலே அவர்களுக்கு எதன் மீது ஈடுபாடு என்றால் தஸ்மீ செய்வதன் மீது, அல்லாஹ்வை விக்ரி செய்வதன் மீது அதிக ஈடுபாடு.
அதிலேயே ரொம்ப நேரங்களை அவர்கள் செலவழிப்பார்கள். முஸ்லிம்களை ஒரு அதிகம் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பதினெண்டாம் முடிந்து இஷாக் எல்லாம் தொழுது முடிந்த பின்பு ஒரு துஹாவுடைய நேரம், ஒரு 9 மணியின் சமயம், பள்ளிவாசலை விட்டு வெளியே வருகிறார்கள். ஓரத்தில் பெண்கள் தொழக்கூடிய பகுதியில் அங்கு ஜுபைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கையில் தஸ்பீஹை வைத்துக் கொண்டு திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேசல, போயிட்டாங்க. போய் தன்னுடைய தேவையெல்லாம் முடிந்துவிட்டு ஜுஹருடைய சமயத்திற்கு பள்ளிவாசலுக்கு திரும்புகிறார்கள். ஜுஹருடைய நேரம் நண்பகல். பள்ளிவாசலுக்கு திரும்பினால் காலையில் தன் மனைவியை எந்த தோற்றத்தில் எந்த நிலையில் நபிகள் பார்த்துவிட்டு சென்றார்களோ அதே நிலையில் ஜுவேரி அம்மா உட்கார்ந்துட்டாங்க, கையை தஸ்பீஹ் வச்சு ஊற்றிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன ஜுவேரியா இவ்வளவு நேரம் இங்கே இல்லை, யாரும் வந்தா அல்லாஹ்வின் மீது நிக்கு தஸ்பீஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? நபிகள் ஜுவேரியா ரலியல்லாஹு மட்டும் சொல்லவில்லை, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் சொன்ன ஒரு அற்புத வாசகம், சொல்ல போனால் மந்திர சொல் என்று சொல்லலாம். அந்த வார்த்தைகள் நாம் மொழிவதற்கு கடமைப்பட்டவர்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் சொல்வதற்கும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அன்பர்களே, நபிகள் நாயகம் தன் மனைவி ஜுபைரியாவிடத்தில் சொன்னார்கள், நான் உங்களை விட்டு பிரிந்த பின்பு மிக நீண்ட நேரங்கள் நீங்கள் அமர்ந்து ஸ்பீச் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஏறத்தாழ ஒரு 4 மணி நேரம் இருக்கலாம், ஆனால் இந்த 4 மணி நேரத்திற்கு சமமாக 3 வார்த்தைகள் தான் நான் சொன்னேன். 3 வார்த்தைகள் தான், 3 வார்த்தைகள் அடங்கிய ஒரு தஸ்பீஹ் தான். நீங்கள் செய்த இந்த ஒட்டுமொத்த மணி நேரங்களில் செய்த தஸ்பீஹுக்கும் ஈடாகும் அது. நீங்கள் செய்த தஸ்பீஹை எடுத்து ஒரு தட்டிலும், நான் சொன்ன அந்த 3 வார்த்தைகளை எடுத்து இன்னொரு தட்டிலும் வைத்தால் நான் சொன்ன அந்த வார்த்தையின் தட்டு தான் மிக கனத்தால் அதிகரித்திருக்கும். சொல்வதற்கு ரொம்ப லேசானது, ஆனால் நன்மைகளை அதிகம் பெற்றுத் தரக்கூடியது. சொல்வதற்கு ரொம்பவும் இலகுவானது, ஆனால் அதிகமான அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்றுத் தருகிற உயர்ந்த வார்த்தைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது ஜுபைரியா கேட்டாங்க, யார் சொல்லா இவ்வளவு நேரம் நான் முக்கி முக்கி ஓதன இந்த திக்ருக்கு ஈடாக கூடிய அந்த 3 வார்த்தைகளை எனக்கும் சொல்லித்தாருங்கள், நமக்கும் சேர்ந்து சொல்லித் தருவோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள் 3 வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிமா நஃப்ஸிஹி வஸினத அரிஷிஹி வமிதாத கலிமாத்தி. இந்த வார்த்தைகள் தான் அது. இதை நீங்கள் சொன்னால் காலையிலிருந்து துஹர் வரை எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அந்த அவ்வளவு நேரமும் விக்ரு தஸ்பீஹிலேயே மூழ்கி இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதைவிட ஒரு படி நன்மை அதிகமாக கிடைக்கும். 3 வார்த்தைகளை 3 தடவை சொன்னால் போதும், இவ்வளவு நன்மைகளுக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள். நான் கூட போன ரமலானிலே சொல்லி இங்கே ஏத்துக்காக இருந்த மக்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து சொன்னேன். அப்பொழுது சொன்னார்கள் அந்த ஏற்றுக்காக இருந்தவர்கள், இதை எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்து தினசரி காலையில பஜருக்கு பின்னாடி ஓதன மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தினார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நாட்டம் இன்றுதான் அதை நாம் சொல்வதற்குண்டான நேரம் இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த விக்கிரை நாமும் ஓதுவோம் தினசரி காலையில் பஜர் துறைக்கு பின்னால் துவாவுக்கு முன்னால். நாம் துவா செய்வதற்கு முன்பு இந்த 3 வார்த்தைகள் இந்த விக்கிரை 3 தடவை இமாமாகிய நாங்கள் சொல்லித்தர நீங்கள் இதை பின்தொடர்ந்து சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றிலிருந்து அந்த அமல், இது ஒரு சிறப்பான ஒரு வியாழக்கிழமை. அதற்கு செய்யறதுனா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த மாதமும் கூட ஜமாத்துல் ஆஹிர். இந்த புண்ணியமான மாதத்தில் அவர்களினுடைய வரக்கத்தை கொண்டு இந்த விக்கிரை தொடங்குவோம். காலம் காலமும் இது தொடர்படியாக நடப்பதற்கு துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓதலாமா? உறக்க சொல்லுங்க.